ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله العظيم எல்லாம் புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் இந்த சமுதாயத்திற்கு நடுநிலை சமுதாயம் என்று பெயர் வைத்திருக்கிறார். உம்மத்தன் வசதா, எல்லா விஷயங்களிலும் நடுநிலை பேணப்பட வேண்டும். இதனுடைய விளக்கமாக திருமறையின் பல்வேறு இடங்களில் நடுநிலை என்பதற்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்தில் நாம் செய்யும் செலவினங்களில் நல்லடியார்கள் யார் என்றால், வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால், லம் யுஸ்ரிஃபு, வரம்பு மீறி வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, அதற்காக கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நடுநிலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். செலவழிப்பதிலே இருக்கிற விரயங்கள், அதுவும் சமீப காலங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான வீண் விரயங்கள் சமுதாயத்தில் பெருகி இருக்கிறது. திருக்குர்ஆன் வீண் விரயம் செய்பவர்களை ஷைத்தானின் சகோதரர்கள் என்று சற்றே கடுமையான வார்த்தை பிரயோகத்தை திருக்குர்ஆன் பிரயோகிக்கிறது. மறுமையில் சுவனம் செல்லுவதற்கு முன்னால் பதில் சொல்லியே ஆக வேண்டிய கேள்விகளில் ஒன்று, இவன் எதிலே தன் பணத்தை செலவழித்தான் என்பது, எப்படி சம்பாதித்தான் என்பதற்கு எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டுமோ அதுபோல எதிலே செலவழித்தோம் என்பதற்காகவும் பதில் சொல்ல வேண்டும். அவசியமான செலவுகள் தடை சொல்லவில்லை மார்க்கம், அனாவசியமான செலவுகள் தான் மீண்டும் மீண்டும் ஒரு சமுதாயத்தின் ஒரு பகுதி வறுமையின் கோரப்பிடியிலே சிக்கிக்கொள்வதும் இன்னொரு பகுதி விரயங்களிலே மூழ்கி போயிருப்பதும் என்கிற சமச்சீரற்ற பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு நம்மிடையே மிக அதிகமாய் பரவி இருக்கிற தீன் விரயங்கள். அவசியங்களுக்கு செலவழிக்காமல் இன்றைக்கு அதிகமாக அனாவசியங்களுக்கே செலவழிக்கிறோம். நல்லவேளை கடந்த ஒரு 6 மாத காலமாக கொரோனா விரயங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. கொரோனாவினால் உலகம் அடைந்த தீமைகள் நிறைய இருந்தாலும் அங்கங்கே சில நன்மைகளும் உண்டு. அதிலே ஒன்று, திருமணங்களின் ஆடம்பர செலவுகள், தேவையே இல்லாத பண்டிகைகளின் செலவுகள், அர்த்தமற்றிருக்கிற எத்தனையோ கொண்டாட்டங்கள், இது எல்லாம் கொரோனா காலத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மார்க்கம் சொல்லுவது போல மிக முக்கியமான செலவுகளை மாத்திரம் உள்ளடக்கி பெருங்கூட்டம் கூடாமல் சுருக்கமாய் செய்யப்படுகிற திருமணங்களை சமீப நாட்களில் நாம் பார்த்தோம். ஏன் திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற பல்வேறு விதமான செலவுகளெல்லாம் கடந்த 6 மாதங்களாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. விருந்தோம்பல், அதில் செய்யப்படுகிற தடபுடல்கள் கூட, ஒரு 6 மாத காலம் அர்த்தமற்ற பிரயாணங்களெல்லாம் தேவையில்லாத வெறுமனே ஒரு கொண்டாட்டத்திற்காக செய்யப்படுகிற ஒன்று கூடுதல் உள்ளிட்ட இந்த பிரயாணங்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. அவசியமில்லாத எந்த பிரயாணங்களுக்கும் வெளியிலே செல்லுவதில்லை.
ஒரு பக்கம் இவை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தளர்வுகள் வர வர விரயங்கள் பழையபடி சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது. வறுமை ஒழிப்பிற்கு உலகம் நிறைய திட்டங்கள் போடுகிறது. மீண்டும் மீண்டும் வறுமை ஒழிப்பிலே தோல்வி கண்டிருக்கிறோமே ஒழிய வறுமை குறையவில்லை, வறுமை செழிப்பாகவே இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற இந்த விரயங்களான செலவுகள். பொருளாதாரத்திற்கென்று நோபல் பரிசு பெற்றவர் ஒரு எக்கனாமிஸ்ட் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்தியாவினுடைய பொருளாதாரம் மோசமடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இங்கே இருக்கிற செலிப்ரேஷன்ஸ், இங்கே இருக்கிற அர்த்தமற்ற கொண்டாட்டங்கள். நாம் கிட்டத்தட்ட கத்னாவில் தொடங்கி காது குத்துற வரைக்கும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக அவைகளை செய்ய துவங்கிவிட்டோம். பொண்ணுக்கு பூ வைப்பதில் தொடங்கி ஒரு பெண் பூ பெய்துகிற காரியம் வரைக்கும் அதையெல்லாம் கூட மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவதற்கு துவங்கிவிட்டோம். முற்காலங்களில் இல்லாத அளவுக்கு இப்போதுள்ள பர்த்டே கொண்டாட்டங்கள் மிக விமர்சையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த செலவுகளை எல்லாம் யோசித்து பார்த்தால் ஒரு விதமான நுகர்வு கலாச்சாரம் நம்மை ஆட்டி படைக்கிறது. அந்த நுகர்வினுடைய பிடிக்குள்ளே விழுந்த இந்த சமுதாயம் எக்கச்சக்கமான தீன் விரயமான செலவுகளை செய்கிற போது வறுமை ஒழிப்பு என்பது கனவிலே தான் இருக்கும். கண்ணில் கண்டதையெல்லாம் வாங்கிவிடுகிற, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகிற ஒரு ஒரு மோசமான ஒரு தலைமுறை விரயத்தோடு வளர்கிறது என்பது வருத்தமான விஷயம். எல்லா பொருட்களையும் வாங்கி விடுவது, வாங்கி குவித்து விடுவது என்று ஒரு நுகர்வு மனப்பான்மை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடன் இல்லாதவர்கள் பெருமைப்பட்ட காலம் போய் கடன் உள்ளவன் பெருமைப்படுகிறார். குறைந்தபட்சம் எங்காவது ஒரு வங்கிக்கு தவணை முறையில் கட்டி கொண்டிருப்பதை பார்த்து பெருமைப்படுகிறார். மார்க்கத்தில் அவசியமான கடன்களுக்கு மட்டும்தான் அனுமதி, அனாவசிய கடன்களுக்கு அனுமதி இல்லை. நாம் வாங்கி கொண்டிருக்கிற எந்த கடன்களாவது உண்மையாகவே வயிற்று பிழைப்புக்கு இல்லாமலோ பட்டினியை போக்கவோ இப்படியெல்லாம் கடன் வாங்குகிறோமா அல்லது ஆடம்பரத்திற்கு கடன் வாங்கி போடுகிறோமா என்பது நம் சிந்தனைக்குரியது. அனாவசிய கடன்களிலே சிக்குண்டு காலமெல்லாம் சில பேர் கடனிலேயே இருப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். காலமெல்லாம் எங்காவது தவணை கட்டி கொண்டே இருப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். பொருளாதாரத்தில் அறிவாளி யார் தெரியுமா? கடன் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ பழகியவன், யாருக்கும் தவறை கட்டாமல் வாழ பழகியவன், அவனை பொறுத்தவரை அவன் ஒரு பொருளியல் அறிவாளி என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் தகும். இன்றைக்கெல்லாம் கிரெடிட் கார்டு வைத்திருக்காதவன் சமூக அந்தஸ்து குறைவானவனாக பார்க்கப்படுகிற அவலம் வந்திருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற நுகர்வு சிந்தனைகள், எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுவது. நாம் கண்டுபிடித்திருக்கிற இந்த நூற்றாண்டினுடைய வார்த்தை அது, ஷாப்பிங் போவது என்பது. கையிலே சீட்டு இல்லாமல் கடைக்கு போய் கண்ணிலே பார்ப்பதை வாங்குவதற்கு பெயர் ஷாப்பிங். நம்முடைய தலைமுறை, நம்முடைய முந்தைய தலைமுறை யாரும் ஷாப்பிங் போனதற்கென்று போகவில்லை. அப்படி ஒரு வார்த்தை நம்முடைய சமீப காலத்தினுடைய கண்டுபிடிப்பு. பொழுது போகவில்லை என்றால் ஷாப்பிங் செல்லுவது. ஏன் கடந்த மாதம் ஷாப்பிங்கே போகவில்லை என்று வருத்தப்படுவது? சீட்டு இல்லாமல் கடைக்கு போகிறவன் அவன் விரயத்திற்காக பயணப்படுகிறான் என்று அர்த்தம். வாங்க வேண்டிய தேவைகளை குறித்து கொண்டு வாங்குகிற அந்த போங்கிலை இல்லாமல் புதிதாய் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பவற்றை வாங்குவது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் பெருகாமல் என்ன செய்யும்? இன்றைக்கு எக்கச்சக்கமான மால்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இது நுகர்வினுடைய அடையாளம். நாம் விரயத்திற்கு அடிமையாகிவிட்டோம் என்பதற்கு அடையாளம் எக்கச்சக்கமான மால்கள், மளிகை கடைகளைப் போல் தெருவெங்கும் பியூட்டி பார்லர்கள். சத்தமில்லாமல் ஒரு ஒரு வணிகச் சந்தை நடைபெறுகிறது. முழுக்க முழுக்க விரயங்களுக்கு நம்மை அடிமையாக்குகிற ஒரு மோசமான பொருளியல் சிந்தனை இன்றைக்கு வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜக்கிலே தண்ணீர் ஒது செய்து விடுவார்கள், ஒரு பக்கெட் தண்ணீரிலே குளித்து விடுவார்கள் என்கிற நபிமொழிகளினுடைய தாக்கம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. காரணம், அவர்கள் ஒரு ஜக்கில ஒது செய்து பழகவும் இல்லை, ஒரு பக்கெட்டிலே அவர்கள் குளித்து பழகவும் இல்லை. முழுக்க முழுக்க
அவசியங்களுக்கு மட்டும் செலவு செய்து வரக்கூடிய தலைமுறை இனி காண கிடைக்காது என்கிற அளவுக்கு இதுவெல்லாம் பெருகி கொண்டு போகிறது. ஆட்சியில் போட்டாலும் அளந்து போடு என்று தமிழில் சொல்லுவார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வது செய்கிற போது மூன்று முறைக்கு மேல் ஹவுதிலே தண்ணீர் இருந்தாலும் கழுபவனை ஃபகத் அஸா வ தஅத்தா வ ظلم, அவன் வரம்பு மீறுகிறான், அவன் கெடுதி செய்கிறான், அவன் அக்கிரமக்காரன் என்றெல்லாம் தண்ணீரை சற்று உபரியாக பயன்படுத்துகிறவர் விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்மை சுற்றி நம்முடைய வீடுகளில் நம் விசேஷங்களில் நம் அன்றாட வாழ்வில் நமக்கு இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வீண்விரயங்கள் முக்கியமானது. அக்டோபர் 17ஆம் தேதி நாளைய தினத்தை ஆண்டுதோறும் ஒரு இராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லி வறுமை ஒழிப்பு தினம் என்று ஐநா அறிவித்து எழுதி தள்ளுவார்கள். நிறைய வறுமை ஒழிக்க வேண்டும், பேசி தள்ளுவார்கள் நிறைய. வறுமை ஒழிவது என்பது வெறுமனே ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டுகளில் அடங்கிய விஷயம் அல்ல. நாட்டிலே இருக்கிற மக்களிடம் உபரியான இந்த செலவுகளெல்லாம் வீண்விரயங்களெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு சிக்கனம் மேற்கொள்ளப்படாத வரை சமூகத்தின் ஒரு பகுதி வறுமையிலே ஆழமாய் போய்கொண்டே இருக்கும், ஒரு பகுதி மாத்திரம் தங்கள் செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மிகச்சரியாக வரவை கட்டுப்படுத்தி செலவை கட்டுப்படுத்தி வாழுகிறவன் தான் பொருளாதார பார்வையில் அல்ல அல்லாஹுவின் பார்வையில் இறையருள் பெற்றவன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற நபிமொழி, நாலா பக்கமும் மழை பெய்யாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு தோட்டத்திலே மாத்திரம் கருமேகம் சூர்ந்த அந்த தோட்டத்திலே மழை பெய்கிறது, பின்னாலே சரியாக முகவரி கண்டுபிடித்து அந்த தோட்டக்காரரை போய் கேட்கிறார்கள், எங்கேயும் மழை இல்லை, சுற்றி இருக்கிற தோட்டத்திலெல்லாம் மழை இல்லை, அதெப்படி மிகச்சரியாக உங்கள் தோட்டத்திற்கு தலைக்கு மேல் கருமேகம் சூழ்ந்து மழை இங்கு பெய்கிறது என்கிற போது அவர் பேசிய வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த தோட்டக்காரரை பற்றி சொல்லுகிறார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற நபிமொழி அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஒட்டுமொத்த வருமானமும் மூன்றாக பிரிக்கப்படும். ஒன்று, மூணில் ஒரு பகுதி என் குடும்ப செலவு, மூன்றில் இரண்டாவது பகுதி மீண்டும் அடுத்த விளைச்சலுக்காக தோட்டத்திற்கே செலவிடுவது, மூணாவது பகுதி தான தர்மமாய் வழங்குவது. என் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலேயும் இந்த மூன்றாய் பிரித்து வைத்து என் வருமானத்தை செலவழித்திருக்கிறேனே தவிர நாலாவது ஒன்று என்னிடம் இல்லை என்று அவர் சொல்லுவது சஹீஹான முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கிற நபிமொழி. இஸ்கி ஹதீகத்த ஃபுலான், அல்லாஹு மழை மேகத்திற்கு உத்தரவிடுகிறான், அந்த தோட்டத்தில் மட்டும் பெய்யட்டும். வானத்திலிருந்து எல்லோருக்குமாக பெய்யுகிற மழை கூட அத்தியாவசியமாக மிகச்சரியாக வருமானத்தை தவறாக பிரயோகிக்காமல் செலவழிப்பவர்களுக்கு இறையருள் எவ்வளவு தூரம் வாய்க்கப் பெறுகிறது என்பதைத்தான் நாம் இந்த நபிமொழியில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்மை சுற்றி நடைபெறுகிற விரயங்கள் கட்டுக்குள் வராத வரை வறுமை ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை. எல்லாம் வல்ல இறைவன் நாளை வறுமையில் எப்படி செலவழித்தீர்கள் என்கிற கேள்விக்கு நல்ல பதில் சொல்லி சுமணம் செல்லக்கூடிய மக்களாய், விரயம் தவிர்த்து அவசியங்களுக்காக மட்டுமே செலவு செய்கிற மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவதோடு நம்முடைய ஹலாலான பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்தருள்வானாக. ஆமீன். வாஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.